ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் இன்று எந்தெந்த மாவட்டங்கள் வந்திருக்கின்றன? மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 12 மாவட்டத்துக்கிட்ட ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மாவட்டம்ன்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த மாதம் வந்து ஜூலை மாதமே ஒரு 5 மாவட்டத்துக்கிட்ட கொடுத்தாங்க. அது என்னென்ன மாவட்டம்னா நாகப்பட்டினம், திருச்சி, மயிலாடுதுறை, திருவள்ளூர், சேலம், கன்னியாகுமரி, இந்த 6 மாவட்டங்களுக்கு கடந்த மாதம் கொடுத்துருந்தாங்க ரிசல்ட்டு. அதாவது ஜூலை மாதம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஆகஸ்ட் 10 மேலே வந்து பார்த்திங்கனாக்கா கூடுதலாக இன்னும் 6 மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 10 மேலே எல்லா மாவட்டத்துக்கும் ரிசல்ட் 1 by 1 கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதுதான் சொன்னால் ஆகஸ்ட் 10 எல்லா மாவட்டத்துக்கும் வரணும் தான். இப்போ பார்த்திங்கனாக்கா மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கனாக்கா ஆகஸ்ட் 10 மேலே கொடுத்த மாவட்டம் பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்தந்த மாவட்டத்துக்கெலாம் ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க. மொத்தம் 11 மாவட்டம் ஆகிடுச்சு. இன்றைக்கி அதாவது நேற்று மதியத்துக்கு மேலே ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. அது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா அரியலூர் மாவட்டத்துக்கான தேர்வு முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தூத்துக்குடியெலாம் கொடுத்துட்டாங்க. அரியலூர் மாவட்டம் கொடுத்துருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் ரிசல்ட் ரிலீஸ்னு கொடுத்துட்டாங்க. அது என்னன்றதை செக் பண்ணிங்க. வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். மாவட்ட வாரியாக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரியான வெப்சைட் லிங்க் இது. எந்த மாவட்டம் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் அரியலூர் மாவட்டத்தை கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அரியலூர் மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க அரியலூர் மாவட்டத்தில் சேல்ஸ்மேனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்க சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ்மேனுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை கிளிக் பண்ணால் போதும், டவுன்லோட் PDF இருக்கும். PDF டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். உங்களோட பெயரும் நேமு மற்றும் டேட் ஆஃப் பர்த், அப்ளிகேஷன் நம்பர், இது 3 தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. இதான் ரிசல்ட்டுக்கான PDF ஃபார்மெட்டு. இது செலக்டட் லிஸ்ட் ஆஃப் சேல்ஸ்மேனுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் மொத்தம் எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றது டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 78 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பர் அண்டு கேண்டிடேட் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த், இதில் உங்கள் நேம் வந்தாலே போதும், நீங்கள் செலக்டட் தான். டைரெக்டாக நீங்களுக்கும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. நேம் இருந்தால் மட்டும் போதும் தான் ஆப்ஷன் இதுக்கு கொடுத்துருக்காங்க. கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் என் நேம் மட்டும் வந்திருக்கு சார், நான் செலக்டட் ஆ சார் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். மொத்தம் 12 மாவட்டம் கொடுத்துருக்காங்க. ரிப்பீட் பண்ணுறேன், என்னென்ன மாவட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம், திருச்சி, மயிலாடுதுறை, திருவள்ளூர், சேலம், கன்னியாகுமரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருப்பூர், ஈரோடு, அரியலூர். மொத்தம் 12 மாவட்டத்துக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. இன்றும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்தவுடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.